பழனியில் பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் பழனியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமை தாங்கினார். தொழிற்சங்க செயலாளர் ராஜரத்னம், அமைப்பு செயலாளர் நடராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நகரச் செயலாளர் பிரபாகரன் அனைவரையும் வரவேற்றார். பின்பு நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் திருவண்ணாமலையில் நடைபெற உள்ள மாநாட்டில் கட்சியினர் திரளாக கலந்து கொள்வது, அதற்கு முன்னேற்பாடுகளை செய்வது, உழவர் பேரியக்க மாநாடு பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்பது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டது. கூட்டத்தில் தொகுதி செயலாளர்கள் அர்ஜுன், ஒட்டஞ்சத்திரம் கணேஷ், வேடச்சந்தூர் பழனி, தொகுதி தலைவர் முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு தபால் மத்திய அரசோட அஞ்சல் துறை மூலியமா அவங்க வீட்டுக்கு போட்டுன்னு சொல்லி அதுக்கான கவர் வழிகாட்டுங்க. மேலும் நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய கட்சியில நிறைய பொறுப்பு இருக்கு. அவர் வந்து கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா தான், மருத்துவர் ஐயா தான் அன்புமணி மாதிரி ஒரு சிறந்த தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அந்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரா வந்தா உலக அரங்கத்துக்கே பேசப்படக்கூடிய ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழ்நாடு இன்னும் நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும். இருக்கிற செழிப்பு இன்னும் சுரண்டல், தமிழ்நாட்டை சுரண்டது மாதிரி ஒரு சிறந்த தலைவரில் எங்களுக்கு அப்படி ஒரு தலைவர் கிடைக்கல. இன்னும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தை மத்தியில் ஆளுது, ஆனால் மாநிலத்தில் கட்டளை எழுதுகிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கிறது தான் நம்மளுடைய கட்சியோட தாரகம் வந்துருங்க. ஐயா ஒரு முடிவு எடுத்து சொன்னாருன்னா அதை செய்ய பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த மாநாடு தான் அரசியல் திருப்ப முடியும். உழவர் பேர் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்க மாநாடு மிக கொடுத்தா பொறுப்பாளர் கொடுத்தா உங்க செயற்குழுக்கு வர முடியாத ஆளுங்களும் எதுக்கு நீங்க பொறுப்பு போடுறீங்க? நான் சொல்லியே தான் சொல்றேன். நான் பார்க்குறீங்களா வழிபோக்கணும் டவுன்ல ஒரு பேர் கொண்டு வைக்க